அடுத்து ஐயா லியோனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. இவ்வளவு நடந்த பிற்பாடு என்னுடைய பேச்சுக்காக உண்மையிலேயே இவ்வளவு பேர் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, கவியரசு கண்ணதாசனுக்கு கிடைத்த வெற்றி கூட அல்ல, நிகழ்ச்சி அமைப்பாளர் பாண்டித்துறைக்கு கிடைத்த வெற்றி கூட அல்ல, நம் அனைவரையும் இணைத்திருக்கக்கூடிய அன்னை தமிழுக்கு கிடைத்த வெற்றிதான். இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய வெள்ளம் போல் மக்கள் கூடியிருக்கும் இந்த கூட்டம், இத்தனை ஆயிரம் தமிழர்களை ஒன்று கூட்டி, இன்னும் எத்தனை நிகழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நான் நடத்த தயார், தமிழுக்கு என்றும் அழிவில்லை என்று ஒரு இளைஞன் இங்கே கூறிப்பிட்ட அந்த அறைகூவல், தமிழுக்கு என்றும் அழிவில்லை என்பதற்கு பாண்டித்துறையினுடைய அந்த அறைகூவல் ஒன்று போதும், நமது அன்னை தமிழுக்கு மரணமே இல்லை என்று பாண்டித்துறைக்கு நான் இன்று ஒரு உறுதியை நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனைக்கு மேலாக இந்த வெள்ளம் போல் தமிழர் கூட்டத்தில் இங்கே போய் இந்த மைக்கில் பேசுகிறதா இந்த மைக்கில் பேசுகிறதா அப்படின்னு இங்கேனா எனக்கு ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. நம்ம கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி வச்சுருப்பேன், ரெண்டு வீட்டு நாய்க்கு கஞ்சிக்கு சேர்த்த கதைன்னு. ரெண்டு வீட்டுக்காரன் சேர்ந்து ஒரு நாய் வளர்ப்பேன், இவன் சாப்பாடு போடுவான் இவன் விட்டுருவேன், அவன் சாப்பாடு போடுவான் இவன் விட்டுருவான், ரெண்டு வீட்டுக்கு சந்து கிடையில அந்த நாய் செத்து கிடக்கும். அது மாதிரி ரெண்டு மைக்குக்கு எந்த மைக்குக்குள்ளே போகிறதுன்னு சொன்னோன்னா ஒருத்தர் என் கையில் வந்து ஒரு மைக்கை கொடுத்தாரு பாருங்க. உண்மையிலே இந்த மைக்கு தான் அனையமாக எல்லாருக்கும் கேட்குற மைக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மைக்கை வாங்கின உடனே எல்லாரும் கைதட்டினீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தலைப்பு என்ன தெரியுமா? வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும். அருமையான தலைப்பை கொடுத்துருக்காரு பாண்டித்துறை. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் யார் இப்போ சந்தோஷமாக இருக்கான்னு கணக்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மைக் எடுத்துக்கிட்டு ஊரே போனேன். முதலமைச்சர் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஏப்பா கேட்குற, என் வயித்தறிச்சல் எனக்கு தானே தெரியும். நாங்கள் ஏன்னா உங்களுக்கே வயித்தறிச்சலா, ஏன் வேதனையோடு இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாம் கலர்னு கருணாநிதியின் சூழ்ச்சி தான், நான் என்ன செய்கிறது அப்படின்னாங்க. அவங்க வேதனைக்கே காரணம் அவர் தான் அப்படிங்கிறது. டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் இன்றும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அரசியலோடு தமிழுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மகான் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து கேட்டான், ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர், அட சும்மாரப்பா, ராத்திரி 1:30 அன்றாயிரோட என்னை உட்கார வச்சாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்குதுன்னார். அவருக்கு அப்படி ஒரு தமிழுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மரியாதை, அவரோட நிலைமை அப்படி. சரி யாரைத்தான் கேட்குறதுன்ட்டு இன்னொருத்தரை கேட்டேன், கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு ஆள், அவரை கேட்டேன் ஐயா நிம்மதியாக இருக்கியான்னு கேட்டதுக்கு அவர், உலகத்திலே கஷ்டமான வேலை இந்த வியாபாரம் பண்ணுறதா ஐயான்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன், ஏன்னா ஒரு பலசர கடைக்கு ஒருத்தன் போனேன்னு அவர் கேட்டார். என்ன வேணும்னார், என்ன வேணும்னா ஏய் என்ன வேணும், அதான் என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்யா, என்ன வேணும்னு கேட்குறேன், அதான் என்ன வேணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னா, டாய் என்ன வேணும், என்ன வேணும்யா, என்ன வேணும்டா, அடா என்ன வேணும்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு கிழமை வந்து, யோ அவன் தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன கேட்குறான்யா அப்படின்னா, அப்படியா என்ன என்ன வேணும்னா, தேங்காய் எண்ணெய் வேணும், அப்படியா எவ்வளவு வேணும், 1/2 லிட்டர் வேணும் அப்படின்னு பாட்டில் வாங்கி ஊற்றிக்கிட்டு இருந்தார். நல்ல எண்ணெயாக ஊற்றுனேன், டாய் வேணாமுடா, நீ ஆரம்பிக்கும் போதே வில்லங்கம்மா தொடங்கின, என்ன வேணும், என்ன வேணும், என்ன எண்ணெய் வேணும், தேங்காய் எண்ணெய் வேணும், அதான்டா ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் நல்ல எண்ணெயாக ஊற்றுனேன், டாய் வேணாம், என்ன வேணும், என்ன வேணும், என்ன எண்ணெய் வேணும், தேங்காய் எண்ணெய் வேணும், எவ்வளவு வேணும், 1/2 லிட்டர் வேணும், அதான்டா ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதை தான் நல்ல எண்ணெயாக ஊற்றுனேன். கடையை மூடிட்டு அவன் இளந்த பழம் வைக்க போயிட்டான். ஏன்னா ஒரு வணிக நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு வணிக நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி மலேசிய மக்கள் நெஞ்சங்களிலெல்லாம் குடிகொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்படி ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு உண்மையிலே அவர் உதவி செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எம்பி லிங்கம்மன் சன்ஸினுடைய உரிமையாளர் எனது அருமை அண்ணன் கலிய பெருமாள் அவர்களுடைய குடும்பத்தாரை நான் மனதார இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தலைப்பு. ஒரு சின்ன குழந்தை எப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன், அதுக்கு யார் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒடியா கண்ணுக்குட்டி, ஒடியா 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 பணம் செல்லம் வாங்கடி அப்படின்னா தான் ஆய் அப்படிமா. அவன்கிட்ட போய்
காவியத்தாய் என்ன கூறினாள் என்று பார்க்கிற பொழுது கம்பன் ஒரு பாடலை எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஏண்டா கொள்றீங்க அப்படிங்க. அந்த குழந்தைக்கு போய் என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியாக பேசணும். இப்படி தான் ஒரு அம்மா மடியில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கு, அந்த குழந்தை கத்தி அழுகிறான், ஏன் அழுகிறான்னு அந்த அம்மாவுக்கு புரியல. என்னென்னத்தையும் விளையாட்டு காமிட்டது, இங்கே பார் பிஸ்கட்டு, இங்கே பார் கிளிகளுப்ப, ஐ ஊயினா எதை பார்த்தாலும் அழுதான். எதிர்த்தாப்பில் அவங்க அப்பா உட்காந்துருந்தார், இங்கே பார் அப்பா அப்படின்னா அவங்க அப்பாவை பார்த்து அஞ்சு மடங்கு அழுதான். அந்த அம்மா புரிஞ்சுக்கிடுச்சு, ஓ முகரே பார்த்தேன் இவ்வளோ நேரம் அழுதுருக்கேன், இந்த விவரம் எனக்கு தெரியாமல் போச்சு, எந்திரிச்சு அங்கிட்டு போயா அப்படின்னு புருஷனை அங்கிட்டு போய் உட்கார வச்சுச்சு. நிறுத்திட்டேன் அழுகையா, ஏன் பெத்த அப்பனை பார்த்து அந்த குழந்தை பயந்து அழுதான் தெரியுமா. அந்த குழந்தைகிட்ட இது வரைக்கும் அந்த அப்பா அன்பாக பேசினதே இல்லை. ஒரு தடவை அவனை அன்பாக விளையாட கூப்பிட்டாரு, எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா, வாடா அப்படின்னாரு. அன்னைக்கு மறந்தவன் தான் அவங்க அப்பனை. இப்படியா ஒரு காண்டாமிருக மாதிரி ஒரு குழந்தைகிட்ட முகத்தை காட்டினா அந்த குழந்தை மிரண்டு போகாதா இல்லையா. கண்ணதாசன் குழந்தையை பற்றி என்ன சொன்னார் தெரியுங்களா, குழந்தைய வந்து யாருக்கு ஒப்பிட்டு சொன்னார் தெரியுமா, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. எந்த குழந்தை வந்து எந்த குழந்தை அதிகமாக சேட்டை செய்தோ அதுதான் பின்னால் பெரிய ஆள் அவர். ஆனால் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம் தெரியுமா, என் பிள்ளை தங்கமானவே இருக்கிற இடமே தெரியாதுங்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் போவேன் நேரம் வந்துடுவேன், உட்காருனா உட்கார சொல்லுவேன், பேசுனா பேசுவேன், படுனா படுப்பேன், நல்ல பய. இது புள்ளல்ல போனாது, போனால் போக வானா வரும், உட்காருனா உட்காரு, சாப்பிட்னா சாப்பிடும், பேசு ஏ பேசாத சரி அப்படின்னு சொன்னால் இது என்ன பிள்ளையா. சில வீட்டில் இருப்பாங்க பாருங்கள் பிள்ளைய, டே சதீஷ் அப்படின்னா மரத்துலேருந்து குதிப்பான் சொத்துன்னு. என்னம்மா ஏன்டா மரத்தில் ஏறுற, மரம் இருந்தால் அப்புறம் ஏறுவோம்ல அப்படிமே. இவன் தான் புள்ள, நம்ம நினச்சதெல்லாம் நடத்தி காட்டுறதுக்கு பேர் பிள்ளையே இல்லை. அது இப்படி தான் அவன் சில பேர் இருப்பான். வீட்டில் வந்து இருக்க இடம் தெரியாமல் எது இருக்கும், குப்பை தான் இருக்க இடம் தெரியாமல் இருக்கு. நமது பிள்ளைகள் எல்லாம் குப்பைகள் அல்ல, நமது பிள்ளைகள் எல்லாம் எல்லோரும் பார்க்கும்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக நீங்கள் வைத்திருக்க வேண்டுமே ஒழிய இருக்க இடம் தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் பிள்ளையே இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படி இல்லை, எங்கள் அப்பாட்ட அதிகமாக அடி வாங்கின பிள்ளைகளில் பத்து பேர்த்தில் நான் தான். எப்படி எப்போ பார்த்தாலும் பொழுது போலன்னா என்னை கூப்பிட்டு தான் அடிப்பார், ஏன்டா இங்கே உட்காந்துருக்கேன்னு சப்புன்னு அடிப்பார். வீட்டில் அப்புறம் உட்காந்துருக்காமல் என்னப்பா செய்கிறது, எழுத்தா பேசுகிற டமாரன்னு அடிப்பார். அஞ்சு வயசுக்குள்ளே மூணு தடவை காணாமல் போயிருக்கேன் நான், மூணு தடவையும் காணாமல் போனது எந்த இடத்துல எங்கள் அப்பா என்னை கண்டுபிடிச்சார் தெரியுமா, மைசெட் போடுற இடத்துல தான். ஏன்னா அந்த மைசெட் போடுற இடத்துல அவர் பாட்டு பாட சொல்லி இந்த பாட்டை போடனேன் அண்ணே, அதை போடனேன் இதை போடனேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். சப்புன்னு அரைஞ்சு மூணாவது தடவை என்னை இழுத்துட்டு வந்தார். எப்போ பார்த்தாலும் மைசெட்டா, உன் வாழ்க்கை பாரு, மைக்கோடையே தான்டா நீ அலைய போகிறன்னாரு. பொழப்ப பார்த்தீங்களா எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், தாயும் தந்தையும் உண்மையிலே நம்மை ஈன்றெடுத்த முதல் தெய்வங்கள். பெற்ற தாயையும் தந்தையும் யார் அதிகமாக நேசிக்கிறானோ கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். நீங்களும் அதுபோல உங்கள் தாய் தந்தையரை அதிகமாக நேசியுங்கள். கண்ணதாசன் தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி சொன்னார், உண்மையிலே தாய் தந்தை மட்டுமா சொன்னார், தந்தைன்னு யாரை சொன்னார் தெரியுமா, இறைவனை சொன்னார். அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தால் பசி தீரும் படத்தில் சிவாஜி கணேசன் கமலஹாசன் அந்த குழந்தையாக இருக்கிற கமலஹாசனை தூக்கி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். அப்போ அந்த கமலஹாசன் வந்து சிவாஜி கணேசனுடைய நடிப்பு அப்படியே ஆசையாக பார்த்துட்டே இருப்பார். அந்த பாட்டு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் உள்ளம் தாயென்று சொல்லாத போதும், ஏனென்று கேளாமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன்.
பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உண்மையிலேயே இப்படி ஒரு காம்பினேஷன் தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை. கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுத வேண்டும், மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வேண்டும், டிஎம் சவுந்தரராஜன் பாட வேண்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த பாடலுக்கு நடிக்க வேண்டும், இப்படி ஒரு காம்பினேஷன். அடே அப்பா, ஒரு நடிகன் அழுததுக்காக ரசிகர்கள் கைதட்டினாங்கன்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முடிஞ்சிருச்சு. பாசமலர் படத்துலனா அவரும் சாவத்திரியும், அம்மா தங்கச்சி நீங்க நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவோமே, மறந்துட்டியாமா? கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. தியேட்டரில் பார்த்தா எல்லாம் மாப்பிள வாங்க முடியல, மாப்பிள 50 ரூபா கொடுத்து கொடுத்து அழுதுட்டு போயிருக்கான் ஏன் தியேட்டரில். ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகர் அப்படி அழுதானா எல்லாம் எந்திரிச்சிருவேன், மெதுவாக அழுதுட்டு வாடா மாப்பிள நாங்கள்லாம் போகிறேன். வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான்னு இங்கே வந்தால் இவன் ஒரு மணி நேரம் அழுதுகிட்டு இருக்கான் சார். சிவாஜி கணேசனுடைய அழுகைக்குத்தான் அன்று ரசிகர்கள் கைதட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகனுடைய நடிகனுக்கு பாட்டெழுதும் ஆற்றல் கவியரசு கண்ணதாசனுக்கு தானே கிடைச்சது. எத்தனை பாடலை சொல்கிறது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் தலைப்பு, அதில் பாருங்கள் அடுத்த நிலை குழந்தைக்கு அடுத்து சின்ன பையங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுங்க அவன் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பான் தெரியுமா, என்றைக்கு பள்ளிக்கூடம் லீவோ அன்னைக்கு தான் சந்தோஷமாக இருப்பேன். ஹெட் மாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார், இன்று முதல் பள்ளி 5 நாட்கள் விடுமுறை அப்படின்னா, ஆகா தெய்வமியா இதே மாதிரி லீவாக விடுங்கடா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா. யாராவது பெரிய அரசியல் தலைவர்கள் ஊரில் இறந்துருவாங்க அதுக்கு லீவ் விடுவாங்க. இன்று இந்த அரசியல் தலைவர் இறந்ததால் பள்ளி விடுமுறை அப்படின்னா ஆடிக்கிட்டே வர்றான், செத்துட்டான் லீவு செத்துட்டான், இதே மாதிரி டெய்லி செத்தாங்கன்னா நல்லா இருக்கு லீவாக கிடைக்கும் அப்படிங்கிற. அவனுக்கு செத்த அரசியல் தலைவரை பற்றி கவலையே இல்லை, லீவு தான். ஏன்னா அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க கட்டுப்பாடு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், வாத்தியார் டே பார்த்தார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான், டே சுப்பிரமணி அங்கே வா ராமசாமி தூங்குறான் எழுப்புறா அப்படின்னார். சுப்பிரமணி இப்படியே வாத்தியாரை முறைச்சேன், தூங்க வைக்கிறது நீங்கள் எழுப்பிடுறது நான், நல்ல உழப்பாக இருக்கா அப்படின்னோன்னு அந்த வாத்தியார் அதோடு மறந்தவர் தான். தமிழில் வந்து எதிரொலி சொற்கள்னு ஒன்று இருக்கும், எல்லாத்துக்கும் கா போட்டு பேசுவோம், பாடம் கீடம் மேடை கீடை லியோனி கியோனி பாண்டித்துறை கேண்டித்துறை அப்படின்னு பேசுவோம்ல, அது மாதிரி வாத்தியார் ஒரு இது மாதிரி நிறைய சொற்கள்லாம் சொல்லுங்கடான்னு ஒருத்தனாவும் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் கடைசி பெஞ்சில் இப்படி அசால்ட்டாக வந்துருச்சான், சார் நான் சொல்லவா சொல்கிற அப்படின்னு, காலேஜ் கீழேஜ் வகுப்பு கிகுப்பு புஸ்தகம் கிஸ்தகம் பேனா கீணா பாடம் கீடம், டே என்னடா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது சார் நான் சொல்கிறா வாத்தியார் கீத்தியாருண்ணா அதோட சரி வாத்தியார் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடறேன்டான்ட்டார். காரணம் என்னென்னா அந்த இளைஞனுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை எப்படி சொல்கிறது, 5 இளைஞர்கள் பாடிட்டு வர்றான் சாந்திங்கிற படத்தில் அன்னைக்கு எழுதுனாங்க பாட்டு, வாழ்ந்து பார்க்க வேண்டும் மறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும், நாடு காக்க வேண்டும் முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும், கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும், தமிழும் வாழ வேண்டும் மனிதன் தரமும் வாழ வேண்டும், அமைதி என்றும் வேண்டும் ஆசை அளவு காண வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும் மறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும்னார். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போலித்தனமாக தான் இருக்கான். ஒரு ஆள் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறான், ஒரு ஆள் கூப்பிட்றாரு அவனை, வாங்க 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 பார்க்கவே முடியல, நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிடவா போகிறீங்க அப்படிங்கிறான். உள்ளே நுழையும் போதே சோத்துக்கு பாதுகாப்பு தேடிட்டான்.
வந்தவன் இவனை கூட வில்லாது இல்லை. அப்படியே நீங்கள் சொன்னால் நான் சொன்னாலே நீங்கள் என்ன விட்டுறவா போகிறீங்க அப்படின்னா, இவன் சாப்பிடணும்னு முடிவோடு வந்துட்டான். அதுக்கு அவன் அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 50-100 கொடுக்காமையா போயிடுவீங்க அப்படின்னா, வந்தவன் ஒரு வழி பண்ணிட்டான், அப்படியே கொடுத்தாலும் உங்கள் பிள்ளைய வாங்கவா போகுதுங்க, அப்படியே பழக்கம் பண்ணியிருக்கீங்கன்ட்டான். இவனும் காசு கொடுக்கல, இவனும் சோறு போடல, வாயிலேயே கிண்டி முடிச்சுட்டாங்க வாழ்க்கையை. போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது ஒரு நல்ல செய்தி சொல்லி அதை ஏற்றுக்க வைக்க முடியுதா? நம்ம ஊர் பக்கம் எழுதி போட்டிருப்பான், வெற்றிலை எச்சியை இங்கே துப்பாதே எழுதி போட்டிருக்கான். புளிச்சுன்னு அது மேலே துப்பிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஏட்டா எழுதி போட்டிருக்கிறது மேலே துப்பிக்கிட்டு இருக்க, என் பேர் போட்டு எழுதி போட்டிருக்கானா, அழகர் சாமி இங்கே துப்பாதன்னு எழுதி போட்டிருக்கானா? அப்போ தான் நான் துப்ப மாட்டேங்கிறேன். இதை எங்கே எத்தனை பேரை எழுதி போடுறதாங்க? நல்லதை அன்னைக்கு சொல்ல முடியல. கள்ள ஓட்டு போடுறதில் பின்னி எடுக்கிறாங்க நம்பால். அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டாங்க மெட்ராஸில். அவர் 11 மணிக்கு ஓட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. விசி கணேசன் இருக்கான் பாரியா அப்படின்னு அவன் இப்படியே பரட்டி பரட்டி பார்த்துட்டு, அண்ணே 8:30க்கெல்லாம் போட்டாங்கண்ணே உங்கள் ஓட்டை அப்படின்னு. அவர் அழுதார், எனக்கும் ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்க, என்னையும் ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நவராத்திரியில் 10 வேஷம் போட்டு நடித்தேன், திரிசூலத்தில் 3 வேஷம் போட்டு நடித்தேன், 8:30க்கு என்னை மாதிரியே ஒருத்தர் நடித்து ஓட்டு போட்டு போயிருக்கான் பாடுறா, அவன் தாண்டா பெரிய நடிகன்னு அழுதார். அவர் ஓட்டம் மட்டுமா போட்டேன். ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் இருந்தார், அவர் டெல்லியிலேருந்து ஓட்டு போட வந்தார் மயிலாப்பூருக்கு. அவர் ஓட்டையே போட்டாங்க ஜனாதிபதி ஓட்டம். அவர் வர்றாரு பெரிய பாதுகாப்போட வர்றாரு, ஜனாதிபதி கம்மிங் கம்மிங் ஓவர் ஓவர் ஓவர்னு பெரிய பாதுகாப்போட வந்து வரிசையில் நின்று ஆர் வெங்கட்ராமன் இருக்கான்னு பாருன்னார். முத ஓட்டா போட்டாங்க உங்கள் ஓட்டை அப்படின்னு அப்படியே பிரட்டி பார்த்து, இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு, அதனால தான் ஏன் முதல்ல போட்டாங்க உங்கள் ஓட்டை அப்படின்னா. எப்படி ஆளுங்க அன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளுகளை அன்னைக்கே படம் பிடிச்சி கண்ணதாசன் காமிச்சார். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே. கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினிலாயிரம் பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, அந்த பாழும் மனித குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. கண்ணதாசன் தானே ஒழுங்கா உண்மையா லவ்வாது பண்றான் ஐயா. ஒருத்தன் உடம்பு முழுதும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தான் என்கிட்ட, 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவன். இப்படியே வந்தான் ஐயா அப்படின்னா, ஏ யாரா சுப்பிரமணி மாதிரி இருக்கு. ஆமையா நான் தான் சுப்பிரமணி, ஏன்டா உடம்பு முழுவதும் இப்படி கட்டு போட்டிருக்க, எங்கடா போய் அடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். காதலிக்கிறது தப்பாயா அப்படின்னு கேட்டான். கிடையாதே, காதலும் வீரமும் தமிழர்களின் இரு கண்கள் மாறுறானே. உங்களுக்கு தெரியுது தமிழ் பிடிச்சவர், அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரியலையா, பிடிச்சி அடித்து கொண்டு விட்டாங்க என்ன. அந்த பிள்ளைய போய் லவ் பண்ண அப்படின் உதப்பான்ல, இன்னொருத்தன் சம்சாரத்தை போய் லவ் பண்ணலாம் ஐயா, இதுக்கு பேர் காதலா? ஒரு மனைவி எப்படி இருக்கணும், கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்ணதாசன் சொன்னது மாதிரி வேற யார் சொல்லியிருக்கா? எப்பயுமே வீட்டில் எப்போ சண்டை வரும் தெரியுமா? சாப்பாடு போட்டிருக்க நேரத்தில் தான் சண்டை வரும். ஏன்னா மனைவிக்கிட்ட கணவன் வந்து நல்லா சிக்கிற நேரம் சாப்பிட்ற நேரத்தில் தான். அதனால தான் அப்படி சாப்பாடு போடும் பொழுது சாப்பிட்டுட்டு அந்த அம்மா போயிருச்சுன்னா நிம்மதியாக சாப்பிட்றலாம். நம்ம சாப்பாடை போட்டுட்டு இப்படி முன்னால் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்தான் புரிசன் அன்னைக்கு. நீங்கள் சாப்பிடுங்க வேணாம், நீ போ நான் சாப்பிட்டுக்கிறேன், இருக்கட்டும் குழம்பு குழம்பு ஊற்றுறதுக்கு உங்களுக்கு உதவிக்கு அப்படின்னு. எங்களுக்கு கை இல்லையா, நாங்கள் ஊற்றிக்கிற மாட்டோமா? இல்லைங்க அப்படின்ட்டு உட்காந்துருந்துருக்கு. கடைசி பார்த்தா ஏதோ பிரச்சனையை தொடங்கி கொண்டு வந்துருச்சு. குழம்பை ஊற்றுனோன்னே இப்படி வாயை எடுத்து இப்படி வச்சுருக்கேன், வாய்க்கும் கைக்கும் இடையில பிரச்சனை உழுகுது. உங்களை கட்டி நான் என்னத்தை கண்டேன், ஒரு நகை உண்டா ஒரு நட்டு உண்டா ஒரு அளவுக்கு லாயக்கில்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அவன் இப்படியே பார்த்தான், கடுப்பை கலப்பாதிரி சாப்பிடணும்ல, உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லலை, சாப்பிடுங்க. ரெண்டாவது வாய் எடுத்து இப்படியே வச்சான். கோயம்புத்தூரில் தாசில்தாருக்கு காட்டாங்க, தூத்துக்குடியில் டிஎஸ்பிக்கு காட்டாங்க, விவரம் கட்டதானம்மா, எங்கள் அப்பா இப்படி மலேசியாவை கட்டுக்குடிப்பாருன்னு நாங்கள் ஏதாவது நினச்சோம்மா, நீங்கள் சாப்பிடுங்க.
பார்த்தேன், கடுப்பில் ஓங்கி சோறு தட்டோடு எடுத்து அடிச்சுவிட்டேன். அடி வாங்கி இந்த முகத்தில் ரத்தம் கோச்சுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போச்சு. போயிட்டு திருப்பி வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு, ஒன்னையால் தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு போ அப்படின்னு. அதுக்கு அந்தாலே தேவலாம் போல இருக்குது. திருப்பி புருஷன் வீட்டுக்கே வந்துருச்சு. வந்து வீட்டுக்குள்ளே போக முடியல, மரத்தடியில் வெராண்டாவில் உட்காந்துருக்கு. புருஷன் வீட்டுக்கு கூப்பிடுவார் அப்படின்னு விரட்டி விட்டவன் பக்கத்தில் அவன் மகனோட உட்காந்துருக்கான். அவன் மகனை கூப்பிட்டு, எங்கடா அவங்க அம்மா, விரட்டி விட்டு விட்டு ஏன்ட கேட்டால் போய் பாடுற அவங்க அம்மா. வெளியில் வந்து பார்க்குறான், அவங்க அம்மா உட்காந்துருக்கு. அப்பா அம்மா இங்கே தான் இருக்காளா, அவள் என்னை விட்டுட்டு எங்கடா போவா, அடிச்சு விட்டு என்ன வசனம் பேசுகிறான் பார். உடனே மகனை கூப்பிட்டு போய் உங்க அம்மாவை கூட்டிவா வர்றான். அவங்க அம்மாட்ட, அம்மா உன்னை அப்பா கூப்பிட்றாரு, வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க, வேறு அடிச்சு எப்படி இருக்கு வேறு மகன். உடனே அப்படியே வந்து அவங்க அப்பாட்ட ஒப்பிப்பேன், அப்பா அம்மா வரமாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறேன். டே உங்கள் அம்மாவை நான் சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிட்ற அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும். உங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கோடு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. சாப்பாடான் அவங்க குடும்பத்தில் நேராக வந்திருக்கேன், அம்மா உன்னை அப்பா சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும் சொல்ல சொன்னார் அப்படின்னு அப்படியே பிட்ட போட்டான். அந்த அம்மா புரிஞ்சுக்கிருச்சு, சாப்பிட்டு சாப்பிட்டு தானே பொழப்பு இப்படி சீப்பட்டு போய் கிடக்குது, அந்தாலும் வேற பசி தாங்க மாட்டேன், ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போய் தொலைஞ்சாங்கன்னா நாடு வேற கெட்டு கிடக்குதுன்ட்டு. அந்த அம்மா எந்திரிச்சு வந்து பக்கத்தில் ரெண்டு பேரும் சமாதானம் ஆவாங்க பாருங்க. அந்த காட்சி குடும்பத்தில் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சட்டை எடுத்து அடிச்சு விட்டையா ஒன்னே சட்டை எடுத்து ஓங்குனே மூஞ்சியில் பட்டுருச்சு. நான் என்ன பண்ணுறது, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை துரத்தி விட்டுக்கிட்டுருக்காரு, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் கையில் ஒரு 10 ரூபாயை கொடுத்து, போட நல்ல சினிமாவை பாட்டோட 2 மணி நேரத்துக்கு இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது அப்படின்னு மகனை பிட்ட போட்டு அங்கிட்டு நடத்திட்டு, இது ரெண்டும் இங்கிட்டு தனியாக மல்லிகை போச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டுருக்கேன். இந்த ஒரு ஊடலை கண்ணதாசன் வந்து என்ன அழகாக வாழ்க்கை படகு படத்தில் எழுதினார் பார். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஆம்பள சரண்டர் ஆகிறான். இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் என்று வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. காதலை தெரிவிக்கிறதுக்கே ஒரு டெக்னிக் வேணுமியா. இப்படி தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் ஒரு படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வருவார் டி ஏ மதுரத்தை பார்த்து, இந்தாடி ஆம்பளைக்கு முன்கோபம் ஜாஸ்தியா பொம்பளைக்கு முன்கோபம் ஜாஸ்தியா. அதுக்கு மதுரம் அம்மா சொல்லுவாங்க, ஆம்பளைகளுக்கு தான் முன்கோபம் ஜாஸ தி, முனிமூக்களை விசுக்கு விசுக்குன்னு கோபம் வரும், கிடையாது பொம்பளைகளுக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி, இல்லை ஆம்பளைகளுக்கு தான், இல்லை பொம்பளைகளுக்கு தான், நான் வேணால் பொம்பளைகளுக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தின்னு நிரூபித்து காட்டவா அப்படிம்பார். இங்கே நிரூபித்து காட்டுங்க அப்படின்னா படக்குன்னு டிஏ மதுரத்தை கட்டி பிடிக்க போவார். உடனே என்னது செருப்பு பிஞ்சு போயிடறேன், எங்கள் அண்ணன்ட்ட பார்த்தேன் வெட்டிப்பிடுவான், என்ன கட்டி பிடிக்கிற நீ பாட்டுக்கு. உடனே என்ன கிருஷ்ணன், நான் சொன்னேன்ல பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி, நீ வேணால் என்னை கட்டிப்பிடி இப்போ எனக்கு கோபம் வருதான்னு பார்ப்பேன் அப்படின்பார். என்ன அழகாக அவர் நினச்சதை வந்து எவ்வளோ அழகாக சாதிச்சிருக்கார் பார்த்தீங்களா. இது மாதிரி கண்ணதாசனுடைய எளிமையான வார்த்தைகள் இருக்குவார், அது இன்றைக்கு வரைக்கும் மக்களை வந்து சேர்ந்துருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கு வரப்போகிற கணவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அருமையாக ஒரு படத்தில் பாட்டு போட்டிருப்பார், சுமை தாங்கிங்கிற படத்தில். ராதை கேற்ற கண்ணனோ கீதை கேற்ற ராமனோ கோதை கேற்ற கோவலன் யாரோ, அழகு கோட்டை கேட்ட பாவலன் யாரோ, ராதை கேற்ற கண்ணனோ சீதை கேற்ற ராமனோ கோதை கேற்ற கோவலன் யாரோ, அழகு கோட்டை கேற்ற காவலன் யாரோ, சரசகலாக் மாலையிலே
பட்டம் பெற்றவனோ, அவன் சாகச கலை கூடத்திலே பாடம் கற்றவனோ, இருக்கும் பெண்ணை நினைத்து நினைத்து ஏங்க வைப்பவனோ, அவன் இல்லை என்று சொல்லும் போது ஓடிவிட்டவனோ, ராதை கேட்ட கண்ணனோ, சீதை கேட்ட ராமனோ, கோதை கேட்ட கோவலன் யாரோ, அழகு கோட்டை கேட்ட காவலன் யாரோ. காலம் மாறிடுச்சு நிறைய. நைட்டின்னு ஒரு ட்ரெஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை. நைட்டி எங்கள் ஊர் பக்கம் அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு பண்ணுற கொடுமை. பால் வாங்க வர்றதுக்கு நைட்டி, தண்ணி பிடிக்க வர்றதுக்கு நைட்டி, கத்திரிக்காய் வாங்க வர்றதுக்கு நைட்டி. நான் ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கேன், ஒரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. நைட்டினால இது நைட்டில் போடுற ட்ரெஸ்ஸு, ஆனால் அது எந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குது பாருங்கள். அந்த ஊரில் ஒரு 50 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ மாறுதல். இங்கே பார்த்தீங்கன்னா சேலையில் ஜாக்கெட்டை பார்த்தீங்கன்னா டிஆர் ராஜகுமாரி காலத்தில் இதுவரைக்கும் இருந்துச்சு ஜாக்கெட்டு, அப்புறம் 2-2 வருஷத்துக்கு 2-2 இன்ச்சு ஏறிக்கிட்டே போச்சு. யாரை கேட்டு ஏற்றுனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் திரும்ப ஜாக்கெட் பரப்பிட்டு இங்கே வந்துருச்சு திரும்ப முக்கா கை. ஆனால் இந்த இடத்துல புஷ்ஷுன்னு ஒரு வீக்கம் வந்திருக்கு, அது யாரை கேட்டு வச்சாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு என்னம்மா பேருன்னு கேட்டால் திஸ் இஸ் பஃப்கை அப்படின்னுச்சு அந்த அம்மா. எங்கள் ஊர் டெய்லர் இந்த பஃப்கைக்கு விளக்கம் கொடுத்தான் பாருங்கள். இந்த பஃப்கை ஏன் வச்சு தைக்கிறாங்கன்னா, அந்த காலத்து பெண்களுக்கு இடுப்பு 8 மாதிரி இருக்கும், பிள்ளைய தூக்கி இப்படி வச்சா நச்சுன்னு உட்காரும். இப்போ பெண்களுக்கு இடுப்பு எங்கே இருக்குன்னே தெரியல, அதனால் குழந்தைய தூக்கி இப்படி வச்சா அது உளுந்துராமல் பிடிச்சிக்கிறதுக்கு தான் அந்த பஃப்கை. நான் பாரு அந்த டிரைவர் இந்த டெய்லரை கூப்பிட்டேன், உணவு தாண்டா முதல்ல டாக்டர் போட்டம் கொடுக்கணும், எப்பட்றா இப்படிலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படி கேட்டால் அசந்திட்டேன் பார்த்து. காரணம் என்னென்னா, ஒரு மாறுதல் வந்து எப்படிப்பட்ட மாறுதல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வச்ச சாம்பார் இன்றைக்கி எனக்கு கிடைக்கல. அம்மியில் அந்த மஞ்சளை தட்டி, தேங்காய் எடுத்து இப்படி தட்டி, மிளகு சீரகத்தை வச்சு இழுத்து இழுத்து அரைச்சி அந்த தேங்காயை ஓங்கி எடுத்து தட்டுவாங்க, வலிக்கு பக்கத்து விட்டு ஓடி போயிடும். நான் தான் போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். கொடுக்கும்போதே பாதி தேங்காயை கடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறது, அதுக்கு ஒரு அடி வாங்கி. அந்த மசாலா அரைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. பருப்பை தனியாக வேக போட்டு, காயை தனியாக வேக போட்டு, மூணை ஒன்றா போட்டு கலக்கி, உப்பு போட்டு 10 தடவை நக்கி நக்கி சுவை பார்த்து எங்கள் அம்மா வச்ச சாம்பார் இன்றைக்கி எனக்கு கிடைக்கல. இன்றைக்கெல்லாம் 5 நிமிஷத்தில் சாம்பார் வச்சுருதுங்க. எப்படி? திடீர் சாம்பார் பொடி. இதோ திடீர் சாம்பார் பொடி. 5 நிமிடங்களில் சாம்பார் வேண்டுமா? திடீர் சாம்பார் பொடியை போட்டு ஒரு கலக்கு கலக்குங்கள், உங்கள் கணவருக்கு பரிமாறுங்கள், அவர் இருக்காரா இல்லையா என்று அப்புறம் சோதித்து பாருங்கள் அப்படின்னு. இந்த திடீர் சாம்பார் பொடி வந்ததுலேருந்து திடீர்னு கடைக்கு போகிறான், திடீர்னு சாம்பார் பொடியை வாங்க, திடீர்னு சாம்பார் வைக்க, திடீர்னு சாப்பிட்டு திடீர்னு செத்துடுறாங்க. பேசிகிட்டே இருக்கான், ஐயோ அப்படிங்கிறா பெரிய ஐயோ, டே டாக்ஸியை கூப்பிட்றா, காடியை கூப்பிட்றா, காரில் போகிறாரு. அவர் டாக்டர் வந்து 1 மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, உங்கள் பெரியப்பாவுக்கு ஏற்பட்டிருக்க டிசீஸ் என்னென்ன, அது கிடக்கட்டும், அவர் இருக்காரா இல்லையா அதை சொல்லியா, திஸ் இஸ் கால்டு கார்டியாக் ஸ்ட்ரோக், வாட் ஐ வாண்ட் டு சே, ஆடா என்னப்பா. அப்புறம் இப்படியே பார்த்துட்டு, ஐ எம் சாரி டு சே திஸ், உங்கள் பெரியப்பா சேர்த்து 1 மணி நேரம் ஆச்சியா, ஏ அதை முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ சொல்லியிருந்தா என்னையும் அடித்து கொண்டிருப்பீங்கடா நீங்கள், ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு வர்ற மாதிரியா வந்தீங்க அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி மாறிப்போச்சு. அதை என்ன அழகாக கண்ணதாசன் பாடினார் தெரியுமா, அருமையான பாட்டு அந்த நெஞ்சில் ஓர் ஆலயத்தில். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அழகான பாட்டு. ஒரு கிராமத்துக்காரன் முத முதல்ல ஏரோப்ளேனில் வந்திருக்கான். அவனுக்கு ஏரோப்ளேனில் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல, வாய் நிறைய வெத்தலையை போட்டான். எங்கே துப்புறதுன்னு கேட்குறேன், அவன் பக்கத்தில் இருக்கணும், அதான் இங்கே வந்து உன்னை யாரை வெத்தலை போட சொன்னது தெரியலன்னு. ஃப்ளைட்டில் எப்படி துப்புறது? அந்த ஒரு இடம் இருக்குது அவனுக்கு தெரியல, அந்த இடம் பார்த்தேன். இவனை எப்படியாவது இந்த இடத்த விட்டு கடத்துனா போதும்னு சொல்லி நேராக எந்திரிச்சு போ, வலது பக்கம் திரும்ப, சிவப்பு பட்டன் இருக்கேன் அமுக்கு, ஒரு சட்டி வரேன் அதில் துப்பிருந்துட்டேன். இப்படி ஒரு ஏற்பாடு ஏரோப்ளேனில் இல்லவே இல்லை.
இவனை எப்படியாவது கடத்தி விட்டு அடி வாங்கி சாட்டும்னு விரட்டி விட்டான். இவனை நம்பி அவன் பாட்டுக்கு வந்து இப்படியே நடந்து வந்திருக்கான். ஏரோப்ளைனில் கொடுத்த சரக்குகளை வேற ஊற்றிருக்கான். அரை போதை இப்படியே வந்து பக்கத்தில் இப்படியே பார்த்தான். ஒரு அம்மா பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு இப்படி தூங்கிட்டு இருந்துச்சு. சிவப்பு பட்டன் இங்கே இருக்கும் மாப்பிள்ளை, நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அந்த குங்குமம் போட்டு ஓங்கி அமுக்குனா அந்த அம்மா ஐயையோ அப்படின்னு அதுதான் சட்டின்ட்டு வாய்க்குள்ளே துப்புனேன். 20 தடவை வாந்தி எடுத்து அந்த அம்மாளுக்கு 5 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்துனாங்க ஏரோப்ளைனில். ஒரு அம்மாவை என்ன கொடுமைப்படுத்தியிருக்கான் பாரு, ஒரு சின்ன விஷயம் தெரியாமல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நாட்டில் மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதைத்தான் வந்து நாகரீகம்னு அன்னைக்கே வந்து கவியரசு கண்ணதாசன் சொன்னார். உண்மையிலேயே காதலில் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த உச்சத்தையும் கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். ஒரு காதலன் காதலி எப்படி இருக்கணும் அப்படி அழகான பாட்டு அது. ஒரு டாக்டர் வந்து இன்னொரு பெண்ணை காதலிக்கிறாரு. டாக்டர்னால அந்த டாக்டருடைய லாங்குவேஜிலே பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா. மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா. தீர்த்து வைப்பேன் நானமா, தேவை என்ன கேளமா. நேரத்தோடு கிடைக்குமா, நினைக்க நினைக்க இனிக்குமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. எண்ணத்தோடு எண்ணமா இருந்து விட்டால் போதுமா. எண்ணத்தோடு எண்ணமா இருந்து விட்டால் போதுமா. கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னமா. என்னை கேட்க வேணுமா, எதிர்த்து பேச தோணுமா. கால நேரம் பாப்பமா, கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இன்று மலேசிய தமிழ் மக்கள் அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோள். மீண்டும் நீங்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் இணைந்து பல அருமையான பாடல்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று தமிழ் இசை ரசிகர்களின் சார்பாக அவருக்கு அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் சமர்ப்பிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. உண்மையிலேயே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகள் பல உண்டு, ஆனால் சிறந்தே பிறந்த மொழி நமது தாய்மொழியான தமிழ்மொழி. மீண்டும் நான் இறந்து பிறந்தாலும் ஒரு தமிழனாகத்தான் நான் பிறக்க வேண்டும் என்று இந்த மக்களை பார்த்தவுடன் எனக்கு ஆசை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு என்றும் அழிவில்லை என்று சொல்லி கவியரசு கண்ணதாசன் தமிழுக்காக பாடிய பாடல்கள் அனைத்தும் இரவா புகழ் பெற்றவை. அது என்றும் அழியாது, அழியாது, அழியாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்று நம்பிக்கை கொடுத்த கவியரசு கண்ணதாசனின் பாடல்கள் வாழட்டும், வாழட்டும். தமிழ் வளரட்டும், தமிழ் வளரட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து மீண்டும் பிரியா விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். பெரியோர்களே, இனி அடுத்த ஆண்டு மற்றொரு சிறப்பான நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பான ஆதரவுக்கு தமிழ் பெருமக்களுக்கு எங்கள் அன்பான நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.